ஹாய், மை வேர்ல்டு மொபைல் ஆப். ஸோ மை வேர்ல்டு மொபைல் ஆப் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய மாடிஃபிகேஷனோட நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதில் மெயினாக எதுக்காக சார் மை வேர்ல்டு மொபைல் ஆப் அப்படின்னா, மை வேர்ல்டு அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தன்னுடைய உலகத்தை உருவாக்குறாங்க, தன்னை பற்றி எழுதி வைக்கிறாங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்து வைக்கிறாங்க, அந்த ஃபோட்டோவில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத டைப் அடித்து வைக்கிறாங்க. ஸோ தட் எப்போ வேணாலும் நம்ம அதை எடுத்து பார்த்துக்கலாம். நம்ம ஆயிரக்கணக்கான ஃபோட்டோ எடுக்கிறோம், டக்குன்னு வந்து ஒருத்தருடைய ஃபோட்டோ ஞாபகம் வருது, அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, தேடி எடுக்கிறது சிரமம். அதுக்கு பதிலாக ஒரு ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ நம்ம எடுக்கிறோம், அதை பேர் போட்டு அந்த ஃபோட்டோவில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற பேரை போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம ஸ்டோர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் அந்த பேரை போட்டு சர்ச் பண்ணி நம்ம ரிட்ரீவ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இது சிம்பிளாக சொல்லணும்னா, மை வேர்ல்டு மொபைல் ஆப் அப்படிங்கிறது டிஜிட்டல் டைரி. நம்ம நோட்டில் எழுதி வைக்காமல், டைரி அப்படிங்கிற ஒரு ஹார்ட் காப்பியில் எழுதி வைக்காமல் என்ன பண்ணுறோம், மொபைலை யூஸ் பண்ணி நான் டைரியை எழுதி வைக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, ஹெல்த் சம்மந்தமாக நான் நடக்கிறது, ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறது, டாக்டர் விசிட் பண்ணுறது, சுகர் லெவல் பார்க்குறது, எல்லாத்தையுமே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அக்கௌண்ட்ஸ், நம்ம யாருக்கு பணம் கொடுக்குறோம், யாருக்கிட்டருந்து வாங்குகிறோம், அந்த இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் டாஸ்க்கு, இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் பண்ணணும்பா அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை முடிக்க முடிக்க டிக் மார்க் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இது எல்லாமே மை வேர்ல்டு மொபைல் ஆப்பில் பண்ணிக்கிறோம். ஸோ இது பல வருஷமாக நம்ம பில்டு பண்ணிக்கிட்டே போகிறோம். அப்போ என்னாகும் அப்படின்னா, எப்போ ஒரு விஷயம் மறந்துருச்சுனாலும் என்னால் ஈஸியாக சர்ச் பண்ணிக்க முடியும். அடுத்தது கான்டாக்ட்ஸ் அண்ட் ஃபார்வர்டிங். ஸோ இன்றைக்கி ரிலீஸ் பண்ண மொபைல் ஆப்பில் என்ன இருக்குது அப்படின்னா, ரொம்ப தெரிஞ்சவங்களுடைய கான்டாக்ட்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அவங்க நமக்கு வந்து எப்படி ரிலேஷன் ஆகுறாங்க, அவங்க நமக்கு வந்து ரிலேட்டிவா இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டா எப்படி வந்து ரிலேட் ஆகுறாங்க, இல்லை அவங்கள யாருக்கு தெரியும், அவங்க இவங்களுடைய சன்னு டாட்டரு இல்லை ஹஸ்பண்டு ஒய்ஃபு இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம எடுக்கிற ஒரு மெசேஜ், இப்போ ஒரு 4-5 பேர் போய் ஒரு இடத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிறோம், அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கம்போம். அது ஷேர் பண்ண வாட்டி அது மறுபடியும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு தெரியவே தெரியாது. பட் இதில் ஒரு ஃபோட்டோ எடுத்து எல்லோரும் உங்களுடைய நேமையும் பதிவு பண்ணிவிட்டு அந்த கான்டாக்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா எல்லாருக்கும் அது ஈக்குவலாக போய் ஸ்டோர் ஆகிடும், எப்போ வேணாலும் சர்ச் பண்ணி எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அது கான்டாக்ட்ஸ். ஸோ இப்போ அடுத்தது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, சார் என்கிரிப்ஷன் என்ன பண்ணுறீங்க, டேட்டா செக்யூரிட்டிக்கு என்ன பண்ணுறீங்க? ஸோ ஃபஸ்ட்டு என் டு என் என்கிரிப்ஷன், அதாவது நம்மளுடைய மொபைல் டிவைஸ்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் டைப் அடித்து சேவ் ஆனதுலேருந்து அது ட்ராவல் ஆகி சர்வரில் போய் ஸ்டோர் ஆகிற வரைக்கும் அது என்கிரிப்ஷனாக போய் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு விதி. ஸோ அந்த விஷயத்தை நாங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறோம். முக்கியமாக இன்னொன்று கேட்குறாங்க, சார் நம்ம டைப் அடிக்கிற விஷயங்கள்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது? ஸோ கண்டிப்பாக உங்களுடைய லோக்கல் மொபைலில் ஸ்டோர் ஆகலை, கிளவுடில் தான் போய் ஸ்டோர் ஆகும். அதே சமயத்தில் ஸோ ஒரு மொபைல்லையே ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த சிம்மை வேறு ஒரு மொபைலில் போட்டு ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இம்மிடியட்டாக பழைய கண்டென்ட் எல்லாமே ரீகால் பண்ணிக்க முடியும். ஸோ அது என்கிரிப்ஷன். ரெண்டாவது விஷயம் டேட்டா செக்யூரிட்டி. ஸோ என்னுடைய இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்களா? கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோம், அதில் என்ன இருக்குதுன்னு கூட பார்க்க மாட்டோம். செக்யூரிட்டி நாங்கள் கண்டிப்பாக கேரண்டி கொடுக்குறோம். நாம் உங்கள் இன்ஃபர்மேஷனை எடுத்து வேறவங்களுக்கு மார்க்கெட்டிங்காக கொடுக்கவே மாட்டோம், ஏன்னா நாங்கள் இதுக்கு சார்ஜ் பண்ண போகிறோம். சார் ஃப்ரீயாக கொடுத்தா தான் சார் அதெல்லாம் பண்ணுவாங்க, நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு 1 ரூபா, 1 வருஷத்துக்கு 365 ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும், உங்களை பற்றிய ஹிஸ்ட்ரியை உங்கள் வேறு யாருக்கும் தெரியாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். டேட்டா செக்யூரிட்டி. ரெண்டாவது சார், எதை சார் ரெக்கார்ட் பண்ணுறது? ஸோ பேசிக்கலாக எல்லாருக்கும் இந்த கேள்வி, எந்த வயசுலேருந்து ரெக்கார்ட் பண்ணும், எதை ரெக்கார்ட் பண்ணும்? வரலாறு. வரலாறுங்கிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நான் சாதாரணம்னு நினச்ச விஷயம் 10-20 வருஷம் கழித்து கஷ்டமாக தெரியும். சே அப்போல்லாம் எவ்வளோ ஈஸியாக நான் வந்து ஓடினேன், ஒடியாந்த இப்போ ஓடவே முடியல. எந்த செயலை நான் பண்ணுறேன் அந்த செயல் எப்போ வரலாறாகுமா ஆகாதான்றது நமக்கு இன்றைக்கி தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, காலையில் எத்தனை மணிக்கு சார் எழுந்திரிக்கிறோம், நான் இத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன்னு என்ட்ரி போடுங்க. நைட்டு தூங்க போகிறேன், இத்தனை மணிக்கு தூங்க போகிறேன்னு போடுங்க. இன்றைக்கி ஒரு புக்கு ஸ்பெஷலாக இந்த புக்கு நான் டைட்டில் படித்தேன், அந்த புக்கு ரொம்ப நல்லா இருந்தது, அதை பற்றி எழுதுங்க. இன்றைக்கி திடீர்னு இவர் வந்து பார்த்தேன், ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தேன், அதை பற்றி போடுங்க.
ஒரு எக்ஸாமினேஷனுக்காக நீங்கள் ஒரு 6 மணி நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சேன், அதை எழுதுங்க. இந்த மாதிரி ஒரு 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்குறது, மற்ற விஷயங்கள்லாம் விட்டுருங்க. மீதி நேரத்தில் என்ன தான் பண்ணினோம் அதை ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணோம், இதனால் என்ன சார் அட்வான்டேஜ்? சார், நம்ம உடம்பு ஏதாவது கெட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், நேராக ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறாங்க, பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை, நம்ம உடம்பில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிடுறாங்க. நான் பண்ண ஒரு விஷயம், என்னுடைய லைஃப்பில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நிறைய நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஒரு பிஸ்னஸ் பண்ண ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ யார்கிட்ட போனால் எதை வச்சு எனக்கு வந்து இப்படி பண்ணியிருக்கணும், அது தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு யார் சொல்லுவாங்க? யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ என்ன சார் பண்ணுறோம், ஜோதிடர்கிட்ட போகிறோம். சார், நான் என்ன சார் பண்ணேன், அவர் என்ன பண்ணுவார்னா ஹை லெவலில் ஒரு விஷயம் சொல்லுவார், அது எல்லாமே நமக்கு ஒத்து போகும். அப்போ என்ன ஆகுனா, ஓஹோ அவர் சொல்கிறது எல்லாம் உண்மை அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். அதனால் நம்ம பர்சனல் க்ரோத் இருக்காது. என்னுடைய பர்சனல் க்ரோத் எப்போ இருக்கும், என்னுடைய விஷயங்களை நான் எடுத்து பார்க்கணும், என்கிட்ட ஒரு ரெக்கார்டு இருக்கணும். என்னை பற்றி ரெக்கார்டு, என்னை பற்றி ரெக்கார்டை எனக்கே பதிவு பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, இல்லை அப்படின்னா வேறு யாருக்கு சார் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? இருக்கவே இருக்காது. அப்போ நான் ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு என்ன பண்ணுவோம், என்னை பற்றி ரெக்கார்டை நான் எடுத்து பார்க்கணும். என்னைக்கு எந்திரிச்சேன், என்னைக்கு என்ன வேலை பண்ணேன், எப்படி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், ஏன் மிஸ்டேக் ஆச்சுன்னு என்னை பற்றி ரெக்கார்டை எடுத்து பார்த்தா தான் எனக்கு தெரியும் இந்தந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நான் இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி தெரியல அப்படின்னா மற்றவங்களை நம்பி நம்ம ஏமாந்து தான் போகும். ஃபிசிக்கல் வேர்ல்டில் நம்மளுடைய க்ரோத் முழுக்க முழுக்க நம்ம கையில் தான் இருக்குது, வேறு யாருடைய கையிலையும் இல்லை. மற்றவங்க ஆறுதல் சொல்லலாம், ஒரு ஜோதிடர்கிட்ட போனால் ஒரு ஆறுதல் சொல்லலாம், சார் இன்னும் ஒரு 6 மாதம் சரியாகும். எப்படி சரியாகும்? சரியாகாது, நம்ம தான் சரி பண்ணுவோம். அதே சமயத்தில் நம்ம நண்பர்கிட்ட சொல்கிறோம், அவர் ஒரு ஆறுதல் தான் வந்து சொல்லுவார், ரே இது நீ பண்ணினா சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லவே முடியாது, அது நமக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு தான் இந்த மை வேர்ல்ட் ஜஸ்ட் ரெக்கார்ட். இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணீங்க, ஒன்றுமே பண்ணலைங்கிறத எழுதுங்க. சார், நான் இன்றைக்கி 18 மணி நேரம் ஒன்றுமே பண்ணலை, சும்மா உக்காந்துருந்தான்னு எழுதுங்க, அதுவும் ஒரு வரலாறு தான். ஸோ அதனால் இந்த மை வேர்ல்டுன்ற மொபைல் ஆப் நம்மளுடைய லைஃபுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கே டவுன்லோட் பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா 850-850-2000 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.